Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சமையல் வித் விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவோஷனல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விளாகு தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலை டெம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மருதமலை போயிட்டு வந்ததை ஒரு சின்ன விலாகா தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சுதோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் என்னைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் வந்திருந்தது இல்லையா அப்போ தான் போயிருந்தேன் நான் உங்களுக்கு மருதமலைக்கு ஸோ அப்போது சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம் ஸோ இதை நம்ம இந்த நம்ம கும்பிடுற கடவுள் வந்து எல்லாருக்குமே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு ஸோ இதையும் வந்து உங்கள் கூட ஒரு வ்ளாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கடவுள் வந்து எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இதை பார்க்குறவங்களுக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதில் வந்து சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் பார்க்கிங் ஏரியாஸ் பற்றியும் அப்புறம் எப்படி போனோம் அப்படின்ட்டு இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் நான் வந்து ஸ்டெப்ஸில் தான் ஏறி போனேன் உங்களுக்கு ஸோ வந்து காரில் போயிட்டு கீழே பார்க்கிங்கில் போயிட்டு கொஞ்சம் ஏஜ்டாக இருந்த எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டேரெக்டாக மலைக்கு போயிட்டாங்க அதாவது படி இல்லாமல் வண்டியிலேயே டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் ஏற முடிஞ்சவங்களாம் ஏறி தான் போகணும் அந்த மாதிரி படியில் வந்து நடந்து போனதுனால தான் உங்களுக்கு என்னால் இந்த வ்லாகை வந்து எடுக்க முடிந்தது சில நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அதுவும் அந்த வழி எல்லாமே நிறைய ஷாப்பு அதெல்லாமே நிறைய இருந்தது உங்களுக்கு அந்த ஊரில் கிடைக்கிற அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கார் பார்க்கிங் வந்து மேலே இருக்குது உங்களுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிள்ஸ் எல்லாம் அவங்க உடல ஸ்பெஷலாக பாஸ் அந்த மாதிரி பெர்மிஷன் இருக்கிற அந்த ஃபோர் வீலர்லாம் மேலே விட்டாங்க கொஞ்சம் டூ வீலர்ஸையும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தால் விட்டுருப்பாங்க இருக்கு ஏன்னால் நான் வந்து இப்போ நடந்து தான் போனேன் இல்லைங்களா நடந்து போகிற தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ மேலே போகிறவங்க மேலே போயிட்டாங்க ஸோ இப்போ நடந்து நாங்கள்லாம் ஸ்டெப்ஸில் ஏறுறதுனால அப்படியே கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ நடக்க ஆரம்பிக்கும் போதே நிறைய ஷாப்பு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவிலை கோவில் அப்படிங்கிறதுக்கா அடையாளமாக இருக்கிற அந்த குட்டி குட்டி ஷாப்பு உங்களுக்கு டெட்டி பேரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்து இந்த பருங்க இந்த பொரியெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டு மஞ்சள் குங்குமம் கயிறு இந்த மாதிரி எல்லாமும் வச்சுருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சாமி ஃபோட்டோ ஏன்னா எப்போவுமே பேசிக்காக கோயிலுக்கு வந்தாங்கன்னா யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு குட்டி குட்டி சாமி அந்த மாதிரிலாம் வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் ஏதாவது சாமி படம் இல்லைன்னா கூட அதை கூட வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்பெல்லாம் அவைலபிளாக இருந்தது இந்த மாதிரி கயிறெல்லாம் இருந்தது எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கயிறு கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஷாப் பார்த்திங்களா கோழி சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்ட்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் மேபி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காய் அப்புறம் இந்த சரம் சரமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இழந்த பழ வடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதான் எயிட்டிஸ் கிட்டோட ஃபேவரட் இது கிட்ட எல்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இது ஸோ இது எல்லாமே தட்டில் போட்டு அந்த இழந்த பழ வடையோட தான் அப்படியே சரம் சரமாக உங்களுக்கு தொங்கியிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாகவே நம்ம செப்பல் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே போயிட்டு செப்பலை வந்து அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஸோ நாங்கள் வந்து வச்சுட்டு அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டோம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது உங்களுக்கு எல்லோரும் வந்து கீழே வந்து படியில் சூடம் வச்சு ஏற்றிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு தான் படி ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே ஏறுறதுக்கு நல்லபடியாக ஏறிடணும் சுவாமியே எங்களுக்கு வந்து அந்த தெம்பக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே தான் ஏறணும் ஸோ ஏறிட்டு இருக்கும்போதே போதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருகரோட ஃபேமஸான மயில் அவரோட வாகனம் இருக்கு இல்லையா மயில் ரொம்ப அழகாக இருந்தது மயில் கொஞ்சம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் அரௌண்ட் வந்து ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏறிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பங்குனி முத்திரம் அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்தது உங்களுக்கு கோவில் ஆனால் ஸ்டெப்ஸில் வந்து அந்தளவுக்கு நடக்க முடியாத மாதிரி இல்லை அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சாமிகள்லாம் இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நம்ம கும்பிட்ணும் இல்லைங்களா ஸோ அதனால் பிள்ளையாரோட தரிசனம் இருந்தது ஸோ நான் அங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஐயர் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் அதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வர்றதுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி வந்ததுனால எனக்கு ஒன் ஹவர் கிட்ட ஆச்சு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்னு சொன்னேன் இல்லைங்களா மேலே டேரெக்டாக வர்ற வண்டி எல்லாமே அங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ மேலே ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிட்டேன் எனக்கு ஒன் ஹவர் கிட்டே எடுத்தது பார்த்திங்களா வண்டி பார்க்கிங் எல்லாமே டூ வீலர் இருக்குது மேலேயே நம்மளுக்கு தேவைன்னா பூ வாங்கிக்கலாம் அங்கே நிற்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் பஸ்ஸு உங்களுக்கு ஸோ கீழே வந்து படி ஏறி வர முடியலன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து பஸ்ஸும் வந்து மேலேயே கொண்டு வந்து விடுறாங்க அந்த பஸ் ஃபெசிலிட்டி கூட அங்கே இருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது டிக்கெட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு அங்கே நிற்கிற அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி கீழே இறக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு ஓகே இப்போ ஏறி வர முடியாதவங்க அந்த மாதிரி இல்லை டூ வீலர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாதவங்களாம் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குதுங்கிறது தெரியப்படுத்திக்கிறேன் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் வேணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் சக்கரை பொங்கலும் புளி சாதமும் தான் வாங்கினோம் பட் டேஸ்ட் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பிரசாதத்துக்கான அந்த வாசனையே அதில் இல்லை பட் ஆனால் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டேன் பட் ஆனால் அங்கே எதுவுமே வீடியோ எடுக்கவே விடலை உங்களுக்கு அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கார்லேயே வந்துட்டோம் உங்களுக்கு ரிட்டன் வந்தவுடனே அங்கே வந்து கொஞ்சம் ஷாப் இருந்தது ஏதோ இந்த டென் ருபீஸ் ஷாப் அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்தது சரி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் போனால் பார்த்தா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு பஜார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த சைனா பஜார்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த தோடு இந்த மாதிரி தோரணம் அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது உங்களுக்கு ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க பட் அதனால நான் அதெல்லாம் அவ்வளோவா மேக்சிமம் கொஞ்சம் நாள் முந்தின வரைக்கும் அந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து தான் எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு பட் இப்போல்லாம் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுனால அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் எதையுமே ஃபாலோ பண்ண முடியல அப்புறம் நான் பாருங்கள் இந்த மாதிரி சில தோடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் ஏன்னா யாராவது குட்டீஸுங்களோட வந்தீங்க இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும்னா இந்த மாதிரி ஷாப் வந்து அங்கே நிறைய இருந்தது அதில் ஒரு ஷாப்புக்குள்ளே தான் நான் போய் பார்த்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் இருந்தது குட்டீஸுங்கெல்லாம் அழகாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்னதாக போட்டு விடலாம் ஏன்னா கோல்டு போட்டு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி போடலாம் நெக் பீஸஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ரிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியாக அந்த மாதிரிலாம் இருந்தது பட் நான் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஜஸ்ட் அது ஒரு விலாக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் மருதமலை யாராவது போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா சரி ஓகே அங்கே போனால் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அந்த பவுல்லாம் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பழைய கலெக்ஷன் பழைய மாடல் அந்த எல்லாம் இருந்தது உங்களுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ இதுதான் நான் க கவர் பண்ணேன் மருதமலை போய் இருந்தப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோவில்குள்ளே போ அதுக்கப்புறம் என்ட்ரானோன்னெல்லாம் கேமரா யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ கோவிலில் வந்து தரிசனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படியே சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரும்போது அவ்வளோ திருப்தி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு எனக்கு பர்சனலாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நம்ம முருகனோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது உங்களுக்கு ஸோ இந்த விளாக் மூலயமா உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் விரும்புனது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக ப்ரே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்மளோட சமையல் வித் விளாக் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மருதமலை விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா அதை பற்றின கமெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் இன்ட்ரெஸ்டிங்கான கன்டெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ